ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்திக் துருவம் அகடமிலிருந்து. ஓகே, இந்த வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. ஓகேங்களா சார், கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி எனக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியாது. ஆனால் வரக்கூடிய எக்ஸாமில் நான் எப்படியாவது கரண்ட் அஃபேர்ஸில் நான் ஸ்கோர் பண்ணி ஆகணும். ஸோ நான் எப்படி படித்தா கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஸ்கோர் பண்ண முடியும், அதே மாதிரி நான் கரண்ட் அஃபேர்ஸ் நான் படிச்சுட்டு இருக்கேன் ஆனால் எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்றவங்களுக்கும் இந்த வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு முடிவில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கண்டிப்பாக இந்த கேள்விகள்லாம் வரும் அப்படிங்கிறத உங்களால் கணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ ஒரு 20 கேள்வி கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 10 மார்க் வந்து இதுலேருந்து தான் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, அதனால் இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். பார்த்த பிறகு கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, ஓகே. ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் என்ன பண்ணோம்னா லாஸ்ட் டென் இயரில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன் பேப்பர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 2A இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் அந்த வீடியோ பதிவை நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ குரூப் 2 பொறுத்த வரையும் 2011 11 கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 2013 19 கேள்விகள், 2015 22 கேள்விகள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதேமாதிரி குரூப் 2A பொறுத்த வரையும் 2016 27 கேள்விகள் கேட்டிருக்காங்க, 2017 23 கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. குரூப் 4 பொறுத்த வரையும் 2011 18 கேள்விகள், 2012 14 கேள்விகள், 2013 13 கேள்விகள், 2014 17 கேள்விகள், 2016 21 கேள்விகள், 2019 இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் 11 கேள்விகள் குரூப் 4 கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வரக்கூடிய எக்ஸாமில், வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமில், குரூப் 4 எக்ஸாமில் நம்ம எவ்வளோ க்வெஸ்சின் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் குரூப் 2 பொறுத்த வரையும் கிட்டத்தட்ட 20 கேள்விகள் நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் இதை பார்த்தாலே நீங்கள் சொல்லிடலாம். குரூப் 2A பார்த்தீங்கன்னா 27 கேள்விகள் கேட்டிருக்காங்க, 23 கேட்டிருக்காங்க, இங்கே பாருங்கள் 19 கேள்விகள் கேட்டிருக்காங்க, 22 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் குரூப் 2 பொறுத்த வரையும் கண்டிப்பாக 20 கேள்விகளை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, குரூப் 4 பொறுத்த வரையும் குரூப் 2 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கேள்விகள் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், 14, 13, 17, 21, 11. அப்போ மேக்ஸிமம் நம்ம எதிர்பார்க்குறது ஒரு 15 க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, குரூப் 2 பொறுத்த வரையும் 20 கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எதிர்பார்க்கலாம், குரூப் 4 பொறுத்த வரையும் 15 கேள்விகள் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே, இதுதான் எங்களோட அனலைஸ். ஸோ இது அனலைஸ் பண்ணும்போது இதெல்லாம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக. ஓகேங்களா, ஒவ்வொரு க்வெஸ்சன் பேப்பரும் பார்க்கும்போது இதெல்லாம் திரும்ப திரும்ப கேள்வியில் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஸோ அப்படிங்கிறத ஒரு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த 10 இதையும் அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இந்த 10 டாப்பிக்கையும் நீங்கள் வரிசைப்படுத்தி படிச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரையும் நீங்கள் படிக்கும்போது இந்த 10 டாப்பிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக அந்த 10 மார்க்கை வந்து அங்கே கேட்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, அது என்னென்ன டாபிக் அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறை. ஓகேங்களா, நீதித்துறை சார்ந்து கண்டிப்பாக ஒரு கேள்விகள் கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ உதாரணத்துக்கு உச்சநீதிமன்றத்தோட நீதிபதி வந்து யார்? ஓகேங்களா, உயர்நீதிமன்றத்தோட இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தோட நீதிபதி வந்து யார்? இப்போ புதுசாக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க? இதற்கு முன்னாடி யார் இருந்தாங்க? அது மாதிரியான கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீதித்துறை சார்ந்து எல்லா க்வெஸ்சன் பேப்பர்லேயும் கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தினங்கள். ஓகேங்களா, தினங்கள், முக்கிய தினங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரை இருக்கக்கூடிய முக்கிய தினங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அதிலேருந்து ஒரு கேள்வி வந்து கேட்டுடுறாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா கடல்சார் கேள்விகள். மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா கடல்சார் கேள்விகள், அதாவது நம்ம நாட்டுக்கும் இப்போ ரஷ்ய நாட்டுக்கும் கூட்டு இராணுவ முயற்சி, கூட்டு இராணுவ பயிற்சி, ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி கடல்சார் கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு. உதாரணத்துக்கு இப்போ G20 மாநாடு, ஓகேங்களா, பிரிக்ஸ் மாநாடு, அதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இது மாதிரி மாநாடு ரீதியாக கேள்விகள் வந்திருந்தது அப்படின்னா, ஸோ அதை சம்மந்தமாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் செயற்கைக்கோள். ஓகேங்களா, செயற்கைக்கோள் ரீதியாக இப்போ நாசாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செயற்கைக்கோள் வந்து விட்டுருக்காங்க, அதே மாதிரி நம்ம இந்தியாவில் என்ன விட்டுருக்காங்க. ஸோ இது மாதிரியான கேள்விகள் இப்போ ரீசெண்டாக 2021 இருக்கக்கூடிய விஷயங்களை
பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் விருதுகள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட்னு சொல்லி போட்டிருக்கேன்னா இது எல்லாமே முக்கியம்தான் ஓகேங்களா. நான் வந்து இதில் சும்மா வருஷப்படுத்துகிறேன், ஆனால் இதில் எல்லாமே ஃபஸ்ட்டில் உள்ள தான், எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு கேட்டகரி தான். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இது வந்து 1/7 இதுக்கு நீதித்துறைக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுமானா. ஸோ இதில் எல்லாமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் விருதுகள் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு கூட வந்து விருது கொடுத்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரியான விருதுகள் வந்து வந்து இப்போ ரீசெண்டாக என்ன கொடுத்துருக்காங்களோ 2021 தாண்டி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இப்போ உள்ள அப்டேட் பட்ஜெட். பட்ஜெட் வந்து இப்போ ரீசெண்டாக வெளியிட்டாங்கல்ல ஓகேங்களா. ஸோ இப்போ ரீசெண்டாக வெளியிட்ட அந்த பட்ஜெட் சம்மந்தமான PDF வந்து பார்த்திங்கன்னா விக்கிபீடியாவிலே இருக்குது. ஸோ அதை எடுத்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணுங்கள். பட்ஜெட்லேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8வது ஒலிம்பிக் போட்டி. ஒலிம்பிக் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எங்கே நடந்தது, சீனாவில் ஒலிம்பிக் போட்டி நடந்ததில் பெய்ஜிங் பகுதியில் ஒலிம்பிக் போட்டி வந்து நடந்தது ஓகேங்களா. அதில் நம்ம இந்தியா சார்பாக என்ன நிகழ்வுகள் வந்து நடந்தது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. பெய்ஜிங்கில் ஒலிம்பிக் போட்டி சீனாவில் நடந்தது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒலிம்பிக் போட்டி ரீதியாக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் முக்கியமாக யாராலையும் மறக்க முடியாதது COVID-19 ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இதிலேருந்து வரக்கூடிய எக்ஸாமில் கேள்வி வந்து இல்லாமல் இருக்காது. COVID-19 எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சோ இப்போ வரையும் என்ன தகவல் இருக்கோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்கிறது வந்து உக்ரைன் போர் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. உக்ரைன் போர் நடக்குதுல்ல. ஸோ அது ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேள்வியில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த 10 டாப்பிக்லேருந்து இப்போ குரூப் 2ல இப்போ 20 கேள்வி கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அந்த 10 டாப்பிக்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி குரூப் 4லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக கேள்விகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இதை வரிசைப்படுத்தி படிச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து ஓகேங்களா கரண்ட் அவர்ஸ் வந்து நான் எப்படி படிக்கிறதுன்னு தெரில, இனிமேல் நான் எப்படி எடுத்து எப்படி படிக்க போகிறேன்னு தெரில அப்படின்றவங்களுக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா. ஸோ நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸுக்கு 2021 கரண்ட் அஃபேர்ஸ் ஓவராலாக ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரையும் ஓவராலாக கரண்ட் அஃபேர்ஸ் PDF வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த PDFஓட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எதுவுமே படிக்கிறதுக்கு வந்து ஐடியாவே இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக அந்த கரண்ட் அஃபேர்ஸ் PDF போதுமானது ஓகேங்களா. ஏன்னா எல்லா தகவலும் அதில் கிளியராக கொடுத்துருக்காங்க, சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் படித்தாலே எக்ஸாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம துருவம் அகாடமி சார்பாகவும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட சேர்த்து கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பயமே தேவையில்லை. ஸோ அதை மட்டும் படிச்சிங்கனாலே போதுமானது ஓகேங்களா 2021. ஸோ 2022 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் துருவம் அகாடமிலே வந்து பார்த்தீங்கன்னா 2022 உண்டானது நம்ம தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கோம். ஜனவரி மந்த் வந்து முடிச்சிருக்கோம், இப்போ பிப்ரவரி முடிய போகுது. ஸோ அதற்குண்டான வீடியோவும் அதுக்குண்டான PDFவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயமும் தேவையில்லை. ஸோ அதுக்குண்டான PDFவும் இருக்குது. ஸோ எப்படி படிக்கணுங்கிறது சொல்லியாச்சு, எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்னு சொல்லியாச்சு. ஸோ இதுக்காக படிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கவர்மெண்ட் PDF ப்ளஸ் துருவம் அகாடமியோட கரண்ட் அஃபேர்ஸ் PDF ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF இருக்குது. டவுன்லோட் பண்ணிவிட்டு கரண்ட் அஃபேர்ஸை படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமியிலேருந்து கார்த்திக்.